ஹலோ வியூவர்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு நம்ம என்ன ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லா ஸ்டேட்லேயும் ஆரம்பிக்க போகிறதா நம்ம சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தீவிரமாக பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி நிறைய ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து மதுரையில் அமைக்க போகிறதா இருந்துச்சு. அதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை 223 ஏக்கர் லேண்ட் வந்து பக்க டாக்குமெண்டேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வருது பார்த்தீங்கன்னா, மதுரை தோப்பூரில் வந்து இந்த இடத்த வந்து அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஒப்படைச்சிருந்துருக்காங்க. இதை வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருந்துருக்காங்க. இதை நாங்கள் வந்து தர்றோம்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2015 வந்து பார்த்திங்கன்னா ரமேஷ்ங்கிறவர் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். ஸோ 2016 பிப்ரவரியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படணும்னு சொன்னாங்க. பட் வந்து இதுக்கான கட்டிட பணிகள் எதுவுமே ஆரம்பிக்கவில்லை. பட் இடம் தேர்வாயும் அது இன்னும் வந்து நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால வந்து அது சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து அந்த விசாரணையில் வந்து தமிழக அரசு பதில் கேட்டப்போ தமிழக அரசு வந்து இந்த ரிப்ளை பண்ணியிருக்காங்க. 223 ஏக்கர் வந்து தோப்பூரில் வந்து தமிழக அரசு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருந்துருக்கு. இதில் என்ன ஃபர்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, March 2021 வந்து இதுக்கான டெண்டர்லாம் கொடுத்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து 45 கிட்டத்தட்ட 4 வந்து இதை கட்டி முடிக்கணும் அப்படின்றது தான் பிளான்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வந்து காம்பவுண்ட் சவர் கூட கட்டல. அதனால் வந்து இது வந்து ரொம்ப மந்த நிலைமை இருக்குது, இதை வந்து சீக்கிரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் போட்டிருந்ததுனால வந்து நீதிபதிகள் இதை விசாரிச்சுட்டு இதுக்கான வந்து விளக்கம் கேட்டிருந்துருக்காங்க. அந்த விளக்கத்தை பேஸ் பண்ணி வந்து தமிழக அரசு வந்து அவங்க நிலைப்பாடுகளை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழக அரசு வந்து ஒப்படைத்துட்டாங்க. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து அந்த இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக வந்து என்ன ஸ்டேட்டஸ்னு கேட்டதுக்கு வந்து தமிழக அரசு வந்து லேண்டட் டிக்ளேர் எல்லா டாக்குமெண்டேஷனோட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாச்சு. March 31 டெண்டர் வந்து முடிஞ்சிருவாங்க. அது வந்து 45 வந்து மருத்துவமனையை செயல்பட தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருந்துருக்கு. இதை பரிசீலனை பண்ணிட்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அதர் ஸ்டேட்லேயும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த மருத்துவமனையில் தமிழகத்தில் மட்டும் ஏன் தொடங்கலை, மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இது பண்ணியாச்சு, ஏன் நம்ம இன்னும் டிக்ளேர் ஸ்டார்ட் பண்ணலான்றது அந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்துருக்காங்க. தென் ஜப்பானில் வந்து ஜப்பானிய நிறுவனம் வந்து கொரோனா டயத்துலேயும் நிறையா ஒர்க்கு பண்ணாங்க, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது, அதை வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுங்கிற மாதிரி நீதிபதி வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து இதை படி பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை 2025 செயல்பாட்டுக்கு வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 2015-16 அதுக்கான MBBS அண்ட் BDS சீட்ஸுக்கும் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் 2025 இருக்குது. ஸோ இதான் வந்து மதுரை தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஓட நிலைமை, தற்போதைய நிலைமை. ஓகே, ஸோ ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.